மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ விபத்து இல்லாமல் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு, விபத்துகள்லாம் அதிகமாக நடக்குது. இந்த விபத்து இல்லாமல் எப்படி வண்டி ஓட்டுறதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இப்போ பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா கான்சியஸ் மைண்டு, வெளி மனசை வச்சு தான் எல்லாம் கற்றுக்குருவோம். இப்போ அடிப்படையில் பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கான்சியஸ் மைண்டை பயன்படுத்தி ஒவ்வொரு எழுத்தாக தேடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக திறமையை சப்கான்ஷியஸ் மைண்டில் வளர்க்க வட்டி வேக வேகமாக அடிப்பாங்க, டைப் அடிப்பாங்க, ரொம்ப ஒரு பக்கத்தை வேகமாக முடிச்சுருவாங்க. இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஒரு சில துறைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த திறமை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நடிப்பாற்றலாகட்டும், கிரிக்கெட் விளாட்றதாகட்டும், நடனம் ஆடுறதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த இது வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அதே மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டுறதும் அப்படி தான். முதல்ல வந்து கான்சியஸ் மைண்டில் இருப்பீங்க, உங்களுக்கு முந்தி வண்டி ஓட்ட தெரியாது. மொதல் மொதல் வண்டி ஓட்டி பழகும்பொழுது நீங்கள் எப்படின்னா ஹேண்ட் பார் எப்படி பிடிக்கிறது, மைதானத்தில் ஓட்டி பழகுவீங்க, ஹேண்ட் பார் எப்படி பிடிக்கிறது, எவ்வளோ எப்படி பிரேக் பிடிக்கணும், ஆக்சிலேட்டர் எவ்வளோ தூரம் திருக்கணும், எங்கே எந்த இடத்துல கம்மியாக திருக்கணும் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குருவீங்க. கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திறமையை வளர்த்துட்டு அப்புறம் வந்து தெருவில் ஓட்டுவீங்க. அப்புறம் வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே மெயின் ரோட்டுக்கு வரது முன்னாடி உங்கள் ஏரியாவில் ஓட்டுவீங்க. அப்புறம் வந்து மெயின் ரோட்டில் ஓட்டுவீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிக்குள்ளே ஓட்டி பழகிடுவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அதுலேயும் ரொம்ப திறமையாயிடும். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி ஓட்டி பழகணுங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கவனம் வந்து ரொம்ப கூர்மையாக ரொம்ப கவனமாக ஓட்டுவீங்க. விபத்து நடந்துடக்கூடாது, நமக்கு வந்து சரியாக ஓட்ட தெரியன்ற பதட்டத்தில் கவனமாக ஓட்டுவீங்க. அது வந்து நாளடைவில் உங்களுக்கு நல்லா ஓட்டி பழக ஓட்டி சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த திறமை வளர ஓட்டி அந்த கவனத்தை அப்போ செலுத்த மாட்டீங்க. ரெண்டாவது அசால்ட்டு வந்துடும். இது ஒரு காரணம். நம்ம எவ்வளோ தான் திறமையாக ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் நல்லா கவனமாக ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கவனத்தை எல்லோரும் காற்றுல பறக்க விட்டுருவாங்க. இதுதான் விபத்து நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப அசால்ட்டு வந்துடும். இந்த ஒரு சில பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட் அடித்து ஓட்டுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க ஓட்டும் பொழுதுலாம் பார்த்திங்கன்னா கவனமாக ஓட்டியிருப்பாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் திறமை ஏற்ற ஓட்டி அவங்க வந்து அதை காற்றுல விட்டுருவோம். எல்லாருமே காற்றுல விட்டுருவோம். ஒரு 500 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த கவனம் இருக்கும். அதனால தான் இது விபத்து நடக்குது. ரொம்ப நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி வண்டி ஓட்டி பழகும் பொழுது கவனம் செலுத்துனீங்களோ அதே மாதிரி எல்லா டைமிங்லேயும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா விபத்து நடத்துறது ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹெல்மெட் போடலாட்டியும் பரவாயில்ல, 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்னாலும் 1-5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கை காலில் அடிபட்டால் கூட டாக்டருக்கு கேரண்டி கொடுப்பாங்க. தலையில் அடிபட்டால் 10 கேஸில் 8 கேஸும் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் ரிசல்ட்டு சொல்ல முடியும்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பெருநகரங்கள்லேயே நான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பெரும்பாலும் டாக்டருக்கு வந்து அதை கேஸுன்னு தான் சொல்லுவாங்க. தலையில் அடிபட்டால் ஏன்னா மெல்லிய பகுதி வந்து மூளை வந்து மெல்லிய பகுதியினால் அது வந்து உயிர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுவாங்க. இது அடிப்படையில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தவங்க உணர்வாங்க. 108 பிரிவுகளையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மரண மூலமாக இருக்கும். அது தலைக்காய பிரிவுனா போயிட்டு உயிரோடு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இதை வந்து நிறைய பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்துருப்பீங்க. எப்படி ஆரம்பத்தில் நீங்கள் வண்டி ஓட்டி பழகும் பொழுது கவனம் செலுத்துனீங்களா அதை வந்து கடைசி வரைக்கும் பாலோ பண்ணால் விபத்து நடக்கிறத நம்ம தவிர்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.